கிறிஸ்பெல்லா போராளிகளின் நிலைகளை கண்காணித்த இஸ்ரேலிய இராணுவ தளபதியின் காணொலியை வெளியிட்டு இஸ்ரேலை ஓடவிட்ட போராளி குழு லெபனன் நிலையில் உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தினர் கிஸ்புல்லா நிலைகளை அங்கிருந்து அவதானித்து அதற்கேற்ப தமது நகர்வுகளை மேற்கொண்டிருந்த விடயத்தினை அங்கிருந்த முக்கிய ஊடக நபர் ஒருவர் காட்சிப்படுத்தி அதனை பரபரப்பாக வெளியிட்ட நிலையில் தற்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. கிஸ்புல்லா போராளிகளின் நிலைகளை இவர் ஆய்வு செய்து அதன் ஊடாக தாக்குதலுடன் நடத்தும் முகமாக இந்த முக்கிய தளபதி அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டதையே இந்த காட்சிகள் காண்பிக்கின்றன. இதனால் ஆத்திரமுற்ற இஸ்ரேலிய இராணுவ படைத்தலைமை இந்த காணொலியை வெளியிட்ட வேலைக்கு பதிலாக எம் மீது எமது இராணுவத்தின் மீதும் நீங்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என காட்டமாக தெரிவித்துள்ளது. இதன் ஊடாக தமது எல்லைகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்குடனும் பாரிய வலிந்து தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்குடன் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதை வெளிச்சம் போட்டு காட்டியதால் பலத்த அவமானத்தில் இஸ்ரேல் உறைந்துள்ளது. சிரியாவில் மக்களை கடத்திச் சென்ற அமெரிக்கா படைகள். அமெரிக்க இராணுவம் டெய்ரா எசோர் கிழக்கு கிராமப்புறத்தில் விமான தாக்குதலை நடத்திய பின்னர் அங்கிருந்த மக்களை கடத்திச் சென்றுள்ளனர். அமெரிக்கா ஆதரவு கியூஎஸ்டி போராளிகளின் உதவியுடன் ஜதித் அஹிடாத் நகரில் இந்த கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உள்ளூர் மக்கள் கருத்துரைத்துள்ளனர். அமெரிக்க இராணுவமும் கியூஎஸ்டி போராளிகளும் நகரை சுற்றி வளைத்து பல வீடுகளை தாக்கி 3 குடிமக்களை கடத்தி சென்றதாக அந்த ஊர் மக்கள் கருத்துரைத்துள்ளனர். இந்த கடத்தலை அடுத்து அந்த மக்கள் மத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் என தெரிவித்து அப்பாவி மக்களை கைது செய்து சென்றுள்ள அமெரிக்கா படைகள் அவர்களை மீளவும் ஒப்படைப்பார்களா என்பது சந்தேகமே என அந்த மக்கள் கண்ணீருடன் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஈராக்கை மிரட்டிய நேட்டோ அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க நடவடிக்கை. ஈராக் நாட்டில் உள்ள ஸ்வீடன் தூதரகம் முற்றுகையிடப்பட்டு தீவைத்து எரிக்கப்பட்டதை தடுக்க மறுத்து ஈராக் நாட்டை ஐரோப்பா அமெரிக்கா என்பன இணைந்து கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. மேலும் ஈராக் மீது பொருளாதார தடைகளை விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்ற காரணம் காண்பித்து ஈராக்கின் 14 வங்கிகளுக்கு நேட்டோ அமெரிக்கா என்பன தடைகள் விதித்தன. இந்த தடையினால் உலகளாவிய ரீதியில் உள்ள அதன் சொத்துக்கள் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈராக் நாட்டை ஆக்கிரமித்து அதன் வளங்களை கொள்ளையடித்து அமெரிக்கா செல்கிறது என அதன் மக்கள் கருத்துரைத்து வருகின்றனர். அதே குற்றத்தினை ஈராக்கியுடைய பாராளுமன்றமும் தெரிவித்தது. எமது நாட்டை விட்டு ஆக்கிரமிப்பு அமெரிக்க இராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டுமென ஈராக்கிய பாராளுமன்றம் ஏகமனதாக சட்டம் நிறைவேற்றிய நிலையிலும் பாராளுமன்றத்தை மதிக்காது அமெரிக்கா படைகள் தொடர்ந்தும் ஆக்கிரமித்து அங்கு நிலை நிறுத்தப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அந்த மக்களையும் அந்த பாராளுமன்றத்தையும் மதிக்காது செயல்படுகின்ற அமெரிக்கா எவ்விதம் இவ்வாறு கருத்துரைக்க முடியுமென கோபத்தோடு மக்கள் தமது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் இந்த ஆத்திரமூட்டும் செயல்பாடுகள் மீளவும் மத்திய கிழக்கில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த அமெரிக்கா அதன் நேச நாடுகள் முனைவதை இந்த சம்பவங்கள் எடுத்து காண்பிக்கின்றன. வவுனியாவில் தமிழர் சுட்டுக்கொலை அதிகரிக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் பீதியில் மக்கள். வவுனியா வடக்கில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தனர். வவுனியா வடக்கு பட்டிக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது இடியன் துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். பலியானவர் 58 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேற்படி கொலை குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தழுவிய ரீதியில் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து செல்வம் இலங்கை தழுவிய நிலையில் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து செல்வதால் மக்கள் மத்தியில் ஒருவித பீதி நிலை ஏற்பட்டுள்ளது.